நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இப்ப நம்ம மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா தியானம்னா என்ன, அதுல என்னென்ன நிலைகள் இருக்கு, அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியமுடைய இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌனம். எவ்வளவு தூரம் தியானம் வந்து எவ்வளவு நமக்கு முக்கியமோ அதே போல இந்த மௌனமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த மௌனம் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீங்க தியானம் செய்யும் போது நிறைய பிரபஞ்ச சக்தியை வந்து நீங்க வந்து ரிசீவ் பண்றீங்க, அதாவது உள்வாங்குறீங்க. அப்போ இந்த சக்தியை வந்து நம்ம பாதுகாத்து அதுக்கப்புறம் நம்ம அதை சேமிச்சு வைக்கணும் இல்லையா. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, நம்ம வேலை செஞ்சு என்ன பண்றோம், பணம் சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம செலவு பண்ணிடுறது இல்ல, எதுக்கு இது வந்து தேவைதானா, இந்த செலவை முக்கியமா, அப்ப நம்ம தேவைகள். இதே போலதான் இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம நம்ம தியானத்து மூலமா நம்ம வந்து நிறைய வாங்கிக்கிறோம். அத வந்து எப்படி நம்ம சேமிக்கணும், எப்படி நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கறது இந்த மௌனம் மூலமா நமக்கு தெரியும் மாஸ்டர்ஸ். இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல, இந்த பூமியில நம்ம இருக்கும் போது மனசை வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம், அதாவது மைண்டை வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சில பேருக்கு ரொம்ப அஜிடேட்டடா இருக்கும், தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. சில சமயத்துல வந்து நம்ம காசிப் பண்றோம், அதாவது புரணி பேசுறோன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, எங்க வீட்டுல அவங்க எல்லாம் அப்படி, என் நாத்தனார் இப்படி, என் மாமியார் இப்படி, அதாவது உங்க கஷ்டங்கள்ல வந்து ஒரு தடவை சொல்லலாம், திரும்ப திரும்ப அவங்கள பத்தி சொல்றோம் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான புரணி தான், காசிப் தான். சோ இந்த காசிப், அப்புறம் தேவையில்லாம பேசுறது, அர்த்தம் இல்லாம பேசுறது, பேச தேவையில்லாத இடத்துல நம்ம பேசுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனது அஜிடேட்டடா இருக்கிறதுனால, அதாவது மனது வந்து அந்த ஒரு அமைதியா இல்லாததுனால நமக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து நடக்குது, இந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடக்குது. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு, இதை வந்து சரி பண்றதுக்கு இந்த மௌனம் வந்து ரொம்ப ரொம்ப உதவி செய்யும் மாஸ்டர்ஸ். இதே மாதிரி பாத்தீங்கன்னா, எல்லா மதங்களும் வந்து இந்த மௌனத்தை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு மதங்கள்லயுமே வந்து மௌனம் இருக்கணும், மௌன விரதம் இருக்கணும் அப்படி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த மௌனத்தை வந்து எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி மூணு வகையான கான்வர்சேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து நான் இன்னொருத்தர்கிட்ட பேசுறது, எக்ஸ்டர்னலா பேசுறது, இது வந்து ஒரு வகையான கான்வர்சேஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னர் கான்வர்சேஷன், அதாவது நான் எனக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளி ஆளுங்களோட ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்களை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஓ இவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க, பேசாம இருக்காங்க, இவங்க ரொம்ப மன அமைதியோட இருப்பாங்க போலன்னு நம்ம சில பேர் நம்ம நினைப்போம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா, சில பேர் அந்த மாதிரி அமைதியா வெளியில இருந்தா கூட அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. ஓ இப்படி நடந்தா என்ன ஆயிடும், அப்படி நடக்கணும், அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இல்ல ஒரு பாஸ்ட்ல இருக்கிற அந்த பிரச்சனையை பத்தி யோசிக்கிறது, இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி ஒரு பய, அதாவது ஒரு பதட்டத்துல ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான யோசனைகள்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும். இது வந்து இன்னர் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சப்கான்சியஸ் கான்வர்சேஷன் தான், அதாவது இந்த மனது அளவுலயும் அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப ஆழமா ஒரு ஆழ்ந்த சப்கான்சியஸ் லெவல்ல ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளேயே போயிட்டு இருக்கும். அது அவங்களுக்கே வந்து தெரியவே தெரியாது ஒரு நார்மலா இருக்கும் போது. ஆனா எப்போ நீங்க மௌனத்துல இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இது எல்லாமே உங்களுக்கு புரியும். நீங்க வந்து எக்ஸ்டர்னலா நிறைய பேசுறீங்களா, இல்ல உங்களுக்குள்ளேயே நிறைய பேச்சுவார்த்தை இன்னர் கான்வர்சேஷன்ல இருக்கீங்களா, இல்ல சப்கான்சியஸ் லெவல்ல உங்களுக்கு அதாவது உங்களுக்கே ஒரு வெளியோட்டமா மேலோட்டமா தெரியாம உள் ரொம்ப ஆழ்ந்த அந்த சப்கான்சியஸ் லெவல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா, இந்த மௌனமும் இந்த மெடிடேஷனும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்னு வந்து இன்னொன்னு கைகோர்த்து போகும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன போல மெடிடேஷன்ல வந்து நீங்க நிறைய எனர்ஜியை ரிசீவ் பண்றீங்க, மௌனத்து மூலமா அதை சேமிச்சு வைக்கிறீங்க. ஸோ யாரோட மைண்ட் எல்லாம் வந்து ரொம்ப அஜிடேட்டடா இருக்கோ அவங்க எல்லாம் வந்து கட்டாயம் இந்த மௌனம் வந்து தேவை. அப்போ நமக்கு வந்து எந்த விஷயத்த நம்ம பேசணும், எப்படி நம்மளோட பேச்சு இருக்கணும் அப்படிங்கிற போன்ற பல புரிதல்கள் வந்து உங்களுக்கு நீங்க இந்த மௌனத்துல இருக்கும் போது உங்களுக்கு அதை தெரிய ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ மௌனத்தை இப்ப எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு பார்க்கலாம்.
நீங்க வந்து வாரத்துல ஏதாவது ஒரு நாள், ஏதாவது நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்களோ அன்னைக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா பசங்க இல்ல, ஸ்கூலுக்கு உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, ஸோ வந்து அவங்க ஸ்கூலுக்கு போன நாள், அதனால எந்த நாள் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அந்த நாள் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ அன்னைக்கு வந்து அதுக்கு முத நாளே வந்து உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க, நாளைக்கு வந்து நீங்க மௌனத்துல இருக்க போறீங்க, போனை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற. இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எவ்ரிடே கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க இன்டிமேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மௌனத்துல இருக்கும் போது கான்வர்சேஷன் இருக்கவே கூடாது, எந்த ஒரு பேச்சும் நீங்க வந்து பேசக்கூடாது, அந்த மாதிரிதான் நம்ம நினைச்சுப்போம். ஆனா மௌனம்ங்கிறது ரொம்ப ஆழ் நிலையில நீங்க கொண்டு போகணும். அதாவது நீங்க வந்து சிக்னல் கூட காட்டக்கூடாது, ஒரு கை சைகை மூலமா கூட நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கவங்க கூட நீங்க பேசக்கூடாது. அது மாதிரி ரிட்டன் கம்யூனிகேஷனும் வந்து அதாவது எழுதி காட்டுறது கூட பண்ணாதீங்க. இல்ல ரொம்ப முக்கியமா உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும், ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆனா மட்டும் நீங்க எழுதி காட்டுங்க. அதனால இப்ப நம்ம மூணு விஷயங்கள், அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த பேசக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன் அதாவது எழுதியும் காட்டக்கூடாது, சைகையும் காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் திங்ஸ்ல இருந்து உங்களுக்கு வெளியில வந்துருங்க. அதாவது போன், நம்ம எல்லாருமே வந்து இப்ப மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு அந்த போன் அன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதீங்க, டிவி பார்க்காதீங்க. அதாவது எதுக்குல எல்லாம் நீங்க மனசை வந்து வெளிப்புறமா கொண்டு போற மாதிரி விஷயங்கள் இருக்கோ அதுல இருந்து எல்லாமே நீங்க வந்து தனிச்சு இருங்க அந்த மௌனத்துல இருக்கும் போது. இப்ப நிறைய பேர் வீட்டுல ஸ்டடி ரூம் எல்லாம் கூட இருக்கும், சோ அந்த மாதிரி ஒரு உங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு ரூம் தனியா இருக்கு, இல்ல உங்களோட ரெண்டு மூணு பெட்ரூம்ஸ்ல ஒரு பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ரூம்ல வந்து உட்கார்ந்துருங்க. ஈவன் ஆனா நம்ம வந்து குடும்பத்துல இருக்கும் போது ஐ கான்டாக்ட் வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க யாரையுமே வந்து ஒரு ஐ கான்டாக்ட் லெவல்ல இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஆழ்ந்து உங்களுக்குள்ள உங்களை பத்தி உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த நீங்க வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி அன்னைக்கு மௌனத்துல இருக்கோம் அப்படின்றதுக்காக வெளியில அதாவது கடைகளுக்கு போறதோ இல்ல வெளியில எங்கேயாவது போறதோ அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னென்ன அன்னைக்கு நீங்க சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே முத நாளே வந்து செஞ்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அன்னைக்கு நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. அந்த நாள் ஃபுல்லா வந்து நிறைய ஒரு 2 hours மெடிடேஷன் பண்ணிட்டு திரும்ப ஒரு பிரேக் எடுத்து திரும்ப ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அன்னைக்கு அந்த புக்கில் வந்து இருக்கிறத கொஞ்சம் விஷயங்களை படிக்க ஆரம்பிங்க. இப்படி நீங்க வந்து ஒரு ஆழ்ந்த மௌனத்துல இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள உங்க சப்கான்சியஸ் லெவல்ல இருக்கிற இமோஷன்ஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரும்போது நீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப அஜிடேஷனா இருக்கும், யார்ட்டையாவது பேசலாம் போல இருக்கும், இல்ல ரொம்ப கோபம் வரும், இல்ல அழணும் போல வரும். அழணும்னு தோணுச்சுன்னா கட்டாயம் அழுதுடுங்க. அதுக்கு ஏன் நம்ம அழுதோம், இப்ப சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழவே மாட்டாங்க நார்மல் லைஃப்ல, ஆனா இந்த மௌனத்துல இருக்கும் போது அவங்கள மீறி அவங்க அழ ஆரம்பிப்பாங்க. அதை அனலைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மௌனத்துல எப்படி நம்ம தியானத்துல வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் கரெக்ட்னு சொல்றோமோ மௌனத்துல இருக்கும் போது நடக்கிற எல்லா விஷயங்களும் கரெக்ட் தான், பர்ஃபெக்ட் தான் மாஸ்டர்ஸ். ஸோ அதனால அப்போ அதுல வந்து அழறது அந்த அழறீங்க அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்ணாதீங்க. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அஜிடேஷனா இருக்கு அப்படின்னா அந்த எண்ணங்களை வந்து நீங்க ஒரு நோட்ல வந்து ஜேர்னல் பண்ணுங்க, அதாவது எழுதி வைங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து இப்போ இந்த உணர்வு நிலையில நான் இருக்கேன், இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வருது அப்படிங்கறத எழுதி வைங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறாமை, பேராசை, இதெல்லாம் அவங்க இயல்பு வாழ்க்கையில வந்து அவங்க நான் அப்படிலாம் இல்லை, நம்ம ரொம்ப நல்லவங்க நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஆழ்ந்த நிலையில நம்ம இருக்கும் போது அது ஏதாவது மேல சர்ஃபேஸ்க்கு வந்ததுன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. என்னடா இந்த மாதிரி எல்லாம் என்ன எனக்குள்ள இருக்கே, நான் என்ன அவ்வளவு கெட்டவளா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சுக்க தேவையில்லை. அது வந்து அடி ஆழத்துல இருக்கு. அது வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் வெளில போகிறதுக்கு வந்து அது மேல் சர்ஃபேஸ்ல வந்து அதுக்கப்புறம் தான் அது வந்து வெளியில போகும். ஸோ அதனால நீங்க வந்து எப்போ உங்க அவேர்னஸ்க்கு அது வருதோ அப்பயே 50% அதோட இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும் மாஸ்டர். ஸோ அதனால நீங்க அது பின்னாடி போகாதீங்க. எப்படி வந்து தியானத்துல நம்ம எண்ணங்களுக்கு பின்னாடி நம்ம போகாம மூச்சு மேல கவனத்தை செலுத்துறோமோ அதே போல மௌனத்துல வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் இருந்தாலும் எந்த உணர்ச்சி வந்தாலும் அந்த உணர்ச்சி பின்னாடி போகாதீங்க. ஓகே இது இருக்கு போல அப்படின்ற ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு அதுல ஏதாவது எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு டீப் தாட்டா இருந்தாலும் அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து உங்களையே நீங்க ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் எனக்குள்ள இருக்கு அப்ப நான் ரொம்ப கெட்டவளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ஆள் மனசுல எப்பயோ ஒரு கால ஏதோ ஒரு இன்கார்னேஷன்ல நீங்க வந்து கலெக்ட் ஏதோ நம்ம அக்குமுலேட் பண்ணிருப்போம், அது வெளியில போகுது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கஹாலிக்ஸா இருப்பாங்க, வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த மௌனத்துக்கு வரும்போது அவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, கோபம் வந்து ஜாஸ்தி வரும், என்ன பண்ணணும் அப்படிங்கறதே அவங்களுக்கு வந்து புரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா பிசிக்கல் லெவல்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது யோகா தெரியும் அப்படி நீங்க யோகா பண்றவங்களா இருந்தா நீங்க அன்னைக்கு வந்து யோகாசனங்கள் வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது வந்து தப்பு கிடையாது, அது ஒரு கிளென்சிங் ப்ராசஸ். இந்த மௌனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளென்ஸ் பண்ணுது உங்களை உள்ளேயே, உங்களோட மென்டல் பாடி இமோஷனல் பாடியை வந்து அது கிளென்ஸ் பண்ணும். எப்படி வந்து நம்ம வந்து உணவை விட்டுட்டு, அதாவது நம்ம விரதம் இருப்போம், சாப்பிட சில விரதங்கள் இருப்போம் இல்லையா, சாப்பிடாம விரதம் இருக்கும் போது எப்படி பிசிக்கல் பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணுதோ, மௌனம் வந்து உங்களோட மென்டல் பாடியும் உங்களோட இமோஷனல் பாடியும் வந்து கிளென்ஸ் பண்ணும் மாஸ்டர்ஸ். ஸோ எந்த ஒரு உணர்ச்சியும் அன்பேலன்ஸ்டா இருக்கிறது எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை பத்தி நீங்க வந்து எந்த ஒரு உணர்ச்சியோ உணர்வு நிலை வந்தாலும் நீங்க அதை பத்தி வந்து கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி மௌனத்தை நீங்க கடைப்பிடிக்கும் போது நீங்க வந்து நல்லா ஒரு 2 தடவை இல்ல 3 தடவை கூட அன்னைக்கு வந்து நீங்க குளிக்கலாம். குளிக்கிறது கூட வந்து எப்போதும் போல வேகமா குளிக்காம பொறுமையா, அது ஒரு மைண்ட்ஃபுல்லா, அதாவது செய்யற வேலை மேல கவன, மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வேலையை நம்ம செய்யறோமோ அது மேல நம்மளோட 100% கவனம் இருக்கிறதா மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ நீங்க அந்த 3 வேளை குளிக்கும் போதோ இல்ல 2 வேளை குளிக்கும் போதோ அந்த குளிக்கிறது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் நீங்க நல்லா மைண்ட்ஃபுல்னஸா குளிச்சிங்கன்னா அது வந்து உங்களை ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ண வைக்கும் மாஸ்டர்ஸ். அதே மாதிரி இந்த இமோஷனல் இமோஷன் ஜாஸ்தியா வருது அப்படின்னா அப்ப கூட நீங்க வந்து ஒரு ஷவர் எடுத்துக்கலாம். ஆனா அது லாங் ஷவரா வேணுமா, அதாவது ரொம்ப நேரம் குளிக்கணுமா, இல்லைன்னா யூஸ்வலா ஒரு எப்போது குளிக்கிறது போல குளிக்கலாமாங்கிறது வந்து உங்களோட சாய்ஸ். அதே மாதிரி மௌனம் இருக்கும் போது அந்த மௌனத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து இந்த மௌனம் பண்ண சொல்றாங்க, இது வந்து நல்லதுன்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்து பேர்ல பண்ணாதீங்க. ஓகே, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பாருங்க. சரி, மௌனம் தான் சொல்றாங்களே, நம்ம இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத வந்து நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்ற அந்த மன ஓட்டத்துல வந்து நீங்க மௌனத்தை இருக்க ஆரம்பிங்க. இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 நாள், இப்போ சில பேர் வந்து வீக்கெண்ட்ஸ்ல மௌனமா இருக்கிறேன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அப்போ நீங்க 2 நாள் இல்ல 3 நாள் நீங்க மௌனத்துல இருக்கணும்னு நினைக்கிற போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பசியே அவ்வளவா எடுக்காது. ஸோ நீங்க வந்து கட்டாயம் மௌனத்துல, இப்ப நீங்க ஒரு 2-3 நாள் தொடர்ந்து நீங்க மௌனத்துல இருக்கிற அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஒரு பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா சமைக்கிற உணவை வந்து நீங்க சாப்பிடாதீங்க. நிறைய ஃப்ரூட் சாப்பிடுங்க, நிறைய ஜூசஸ் குடிங்க, சூப்ஸ் குடிங்க, அதாவது எளிதா ஜீர்ணமாகற உணவுகளை வந்து நீங்க சாப்பிடுங்க. கட்டாயம் வந்து குக்டு ஃபுட் சாப்பிடாதீங்க. சரி, இந்த மௌனம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்க, 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்து கட்டாயம் மௌனம் இருக்கக்கூடாது மாஸ்டர்ஸ். ஏன் அப்படின்னா குழந்தைக்கு வந்து புரியாது நீங்க மௌனத்துல இருக்கீங்கன்னு. இப்போ பெற்றவர்கள், அதாவது அப்பா அம்மா வந்து மௌனத்துல இருக்காங்கன்னா அந்த 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்க மௌனம் கடைப்பிடிக்கிறாங்கன்றது புரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து சில இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆகும். அதனால 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்து மௌனம் இருக்கக்கூடாது. ஆனா கட்டாயம் நீங்க மௌனம் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட அப்பா அம்மாவோ இல்ல உங்க கணவரோ இல்ல வைஃபா இருந்தா வைஃபோட அம்மா அப்பா யாராவது ஒருத்தரோட அப்பா அம்மா வந்து பக்கத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட உங்க குழந்தைங்க நல்லா இருந்துப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு அவங்க கூட 1 நாளோ இல்ல 2 நாளோ இருக்கிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை உங்க குழந்தைக்கு அப்படின்னா நீங்க உங்க குழந்தைய கொண்டு போய் அங்க விட்டுட்டு நீங்க வந்து உங்க வீட்டுல நீங்க மௌனம் இருக்கலாம். ஆனா உங்க வீட்லயே அந்த 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க உங்க வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கும் போதே நீங்க வந்து இந்த மௌனத்தை கடைப்பிடிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ ஒரு 6-7 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்க புரிய வைங்க, நீங்க மௌனத்துல இருக்கீங்கன்றத புரிய வச்சுட்டு நீங்க வந்து மௌனம் இருக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் இந்த மௌனம் பத்தியான ஒரு இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காந்தியடிகள், ஃபாதர் ஆஃப் த நேஷன். அவரு வந்து வாரத்துல 1 நாள் மௌனம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து கடைப்பிடிப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே மூமெண்ட் வந்து எவ்வளவோ பெரிய ஒரு பெரிய மூமெண்ட் அது.
ஒரு சுதந்திரம் வாங்கி தரணுங்கிற அவரோட அந்த எண்ணத்துக்கு வந்து இந்த மௌனம் வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுத்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மௌனத்து மூலமா அவர் வந்து நிறைய சக்தியை வந்து சேமிச்சு அவர் வந்து அந்த மூமெண்ட்டுக்கு வந்து அந்த மூமெண்ட்டுக்கு உண்டான அந்த சக்தி வந்து அவருக்கு இந்த மௌனத்து மூலமா தான் கிடைச்சது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து இதை சொல்லி நான் கேட்டிருக்கேன் மாஸ்டர்ஸ். ஸோ இது மூலமா நம்ம வந்து இந்த மௌனத்தோட முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு புரியுது. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கலாம், இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுமே வந்து வாரத்துல ஒரு நாளோ இல்ல 15 நாளுக்கு ஒரு நாளோ இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில எது வந்து சரின்னு தோணுதோ எந்த நாள்ல பண்ணலாம்னு தோணுதோ அன்னைக்கு நீங்க மௌனம் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க இல்ல நான் சொன்னேன் அப்படிங்கறத வந்து அந்த அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துல வந்து இந்த மௌனம் இருக்காதீங்க. உங்க ஆத்ம மனசுல உங்க ஆன்ம மனசுல என்ன வருதோ ஓகே ஒரு மாசத்துல ஒரு நாள் இருக்கலாம் முடிவு பண்றீங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மௌனத்தை வந்து நீங்க கடைபிடிக்கலாம் மாஸ்டர்ஸ்.